சாமி சரணம். பிப்ரவரி மாதம், அதாவது மாசி மாதத்துக்கான ஆன்லைன் டிக்கெட் நம்ம சொன்ன மாதிரியே இன்றைக்கி ஈவினிங் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ ஒவ்வொரு நாளுக்குமே குறைஞ்சபட்சம் 15,000 டிக்கெட் வரைக்கும் இருக்குது. ஸோ டேட் அவைலபிலிட்டிலாம் எல்லா நாளுமே இருக்கும், அதனால் வந்து எந்த விதமான ப்ராப்ளமே இல்லை. ஸோ பிப்ரவரி மாதம் ஆன்லைன் டிக்கெட் புக்கிங் ஆகட்டும், அதே மாதிரி சபரிமலைக்கு போகிறதுக்கு என்னென்ன தகவல்கள் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லாக சொல்ல போகிறேன். ஸோ ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான வீடியோ, வீடியோ ஃபுல்லாக கவனிங்க, உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். நல்லது. ஸோ உங்கள் எல்லாருக்கும் தோன்ற ஃபஸ்ட்டு க்வெஷ்சன்ஸ், வாட் இஸ் த ஏஜ் லிமிட், அதாவது சபரிமலைக்கு போகிறதுக்கான ஏஜ் லிமிட் ஆண்களுக்கு என்ன பெண்களுக்கு என்னன்றது நம்ம எல்லாம் வரிசையாக பார்த்துடலாம், சரிங்களா? ஆண்களுக்கு எந்த விதமான ஏஜ் லிமிட்டுமே கிடையாது, அதாவது 0 வயசுலேருந்து ஆரம்பித்து 100 இயர்ஸ் வரைக்கும் எல்லாருமே அலோடு. பெண்களாக இருந்தாங்கன்னா 0 to 10, அதாவது பிறந்த குழந்தை 10 வயசுக்குள்ளே உள்ள குழந்தைங்களை அலோடு, 10 வயசு நடந்துட்டு இருந்தாலும் அலோடு, 10 வயசுக்கு மேலே தான் அவங்க அலோடு கிடையாது. இவங்களோட டேட் ஆஃப் பர்த்தால் என்ட்ரி பண்ணும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இவங்க அலோடு அலோடு இல்லையான்னு சொல்லிட்டு. என்னோட ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நிறைய பேர் வந்து குழந்தைங்களை கூட்டிட்டு போகணுன்ற ஆர்வத்தில் 10 வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கும் ராங்காக டிக்கெட் புக் பண்ணி கூட்டிட்டு போறீங்க. நிறைய லாஸ்ட் டைம் இது மாதிரி நிறைய பேரை பார்த்தோம், நிறைய பேர் அட்வைஸ் பண்ணி தயவு செஞ்சு போகணும்னு ரிக்வெஸ்ட் பண்ணோம், நிறைய பேர் போகலை. ஸோ இதை தாண்டியும் நிறைய பேருக்கு உங்களுக்கு தோணலாம், நம்ம குழந்தைன்னா ஏஜ் அட்டன் பண்ணல, ஸோ வந்து 10 வயசுக்கு மேலே ஆகிட்டு இல்லைனால என்ன கூட்டிட்டு போகலாமேனு சொல்லிட்டு தயவு செஞ்சு சபரிமலையில் காலங்காலமாக பின்பற்றி வர்ற அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை தயவு செஞ்சு மாற்ற வேண்டாம், சரிங்களா? அவங்கள ஏன் வந்து 10 வயசுக்கு மேலே உள்ளவங்க அலௌடு கிடையாதுன்னு சொல்கிறாங்கன்னா, 10 வயசுக்கு மேலே தாண்டிட்டாங்கனாலே அவங்க எப்போ வேணால் ஏஜ் அட்டன் பண்ணலாம், அந்த ஒரு ரீசன்னால தான் சொல்கிறாங்க. ஸோ தயவு செஞ்சு அதை எல்லாருமே புரிஞ்சுக்கோங்க. ஆனால் அந்த புனிதத்தன்மையை தயவு செஞ்சு யாரும் பாழாக்கிட வேண்டாம். ஸோ அதுக்கப்புறம், அதாவது 0 வயசுலேருந்து 10 வயசு வரைக்கும் உள்ளே உள்ளவங்க அலௌடு, ஸோ 10 வயசுக்கு மேலே 49 வயசுக்குள்ளே உள்ளவங்க வரைக்கும் அலௌடு கிடையாது. அகெயின், 50 வயசுக்கு மேலே அண்ட் 100 வயசுக்குள்ளே உள்ளவங்க அலௌடு. ஓகேவா? உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ இதில் யார் யாருக்கெல்லாம் ஆன்லைன் டிக்கெட் தேவை, யார் யாருக்கெல்லாம் ஆன்லைன் டிக்கெட் தேவை இல்லை அப்படின்றத பற்றி தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. 5 வயசுக்கு உள்ளே இருக்கிறவங்களுக்கு விர்ச்சுவல் கியூ டிக்கெட்டோ ஆர்டிபிசிஆர் ரிப்போர்ட்டோ எதுவுமே தேவையில்லை. ஓகேவா? ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, இதே சின்ன பசங்க, சரிங்களா? 5 வயசுக்கு மேலே 10 வயசுக்குள்ளே இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு விர்ச்சுவல் கியூ டிக்கெட் மட்டும் தான் தேவை. ஆர்டிபிசிஆர் அப்படின்ற எனக்கு கொரோனா இல்லை அப்படின்னா நெகட்டிவ் சான்றிதழ் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தேவையில்லை. ஸோ 10 வயசுக்கு மேலே உள்ள எல்லாருக்குமே கம்பல்சரி விர்ச்சுவல் கியூ டிக்கெட் தேவை, ஆர்டிபிசிஆர் ரிப்போர்ட், அப்படி இல்லைன்னா 2 டோஸ் போட்டிருந்தாங்க அப்படின்ற பட்சத்தில் 2 டோஸ் போட்டதுக்கான வேக்சின் சர்டிஃபிகேட் வந்து அலோவ் பண்ணுவாங்க. ஸோ உங்கள் எல்லாருக்குமே இந்த பேசிக்கான ரூல்ஸ் தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஆர்டிபிசிஆர் ரிப்போர்ட்டை நீங்கள் பெரும்பாலும் அங்கேயே போய் எடுத்துக்கலாம். டிக்கெட் புக் பண்ணும்போது இன்னும் சில விஷயங்கள் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். 18 வயசுக்கு கீழே உள்ளவங்க எல்லாருமே அவங்க சிறார்கள், அதாவது சின்ன குழந்தைங்களாக கருதுறாங்க. அப்படின்றதுனால சின்ன குழந்தைங்க கண்டிப்பாக அவங்களோட கார்டியனோட தான் வரணும் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் இருக்காங்க. ஸோ அதனால் விர்ச்சுவல் கியூ டிக்கெட் நீங்கள் புக் பண்ணும்போதே 18 வயசுக்கு கீழே யாருக்கும் ஏஜ் லிமிட் போட்டிங்கன்னா அவங்களுக்கு தனியாக சிங்கிள் டிக்கெட் புக் பண்ண முடியாது. அதாவது 18 வயசுக்கு மேலே போட்டிங்கன்னா அவங்களுக்கு ஈஸியாக ஒரே ஒரு டிக்கெட் மட்டும் புக் பண்ணிடலாம். 18 வயசு கீழே யாரை போட்டாலும் அவங்களுக்கு ஒரு அடல்ட், அதாவது 18 வயசுக்கு மேலே உள்ளவங்க யாரையாவது ஒருத்தரை சேர்த்து போட்டு புக் பண்ணால் தான் புக் ஆகும். இப்போ வரைக்குமே ஒரு ஐடிக்கு மேக்ஸிமம் 10 பேர் புக் பண்ணுற மாதிரி தான் லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. இது மேபி தளர்த்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போதைக்கு உள்ள ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இதுதான். டிக்கெட் புக்கிங்கில் உங்களோட சந்தேகங்கள் எல்லாமே தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது எப்படி, ஆன்லைன் டிக்கெட் புக் பண்ணுறது எப்படி, இது எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, சரிங்களா? நம்ம டைட்டில் எழுதிருக்கும் பார்த்தீங்களா, அது ஜஸ்ட் பிக் பண்ணிங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி ஓப்பன் ஆகும். அதில் தெளிவாக உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே அதில் இருக்கும். அந்த வீடியோஸை ஜஸ்ட் ஒரு க்ரோ த்ரோ பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களால் டிக்கெட் புக் பண்ண முடியும். டிக்கெட் அவைலபிலிட்டி எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். இன்கேஸ் டிக்கெட்லாம் ரெட்டில் ஆகிட்டு எனக்கு வந்து டிக்கெட் கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் நம்ம டீம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போதைக்கு உங்களுக்கு நாலேஜ் கொடுக்குறோம், அந்த நாலேஜ் வச்சு நீங்களாக டிக்கெட் புக் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு முடிஞ்ச வரை ஹெல்ப் பண்ணுங்கள். வேறு எந்த க்யூரிஸ்னாலும் வாட்ஸ்அப்பை காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு தெளிவான விளக்கம் கிடைக்கும். ஓகேவா? ஸோ விர்ச்சுவல் கியூ டிக்கெட் சைடு எல்லாமே முடிச்சாச்சுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட், நம்ம இப்போ வந்து சபரிமலைக்கு நான் போக போகிறேன். ஸோ கேரளாவில் வேறு லாக்டவுன் அப்படி இப்படின்றாங்க. நான் எப்படி போகிறது சபரிமலைக்கு, சேஃப் தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சேஃப் தான், நீங்கள் தாராளமாக போகலாம். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, விர்ச்சுவல் கியூ டிக்கெட் புக் பண்ணிட்டு சுற்றி இருக்கிறவங்க பேச்ச கேட்டு அங்கே கொரோனா பரவல் அதிகமாக இருக்கு, நான் போகலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிக்கிறேன். அப்படிலாம் தயவு செஞ்சு யார் இருக்க வேண்டாம். ஐயன் உங்களுக்கு ஆர்டர் கொடுத்துட்டாரு. ஸோ அவர் கூப்பிட்டாரு, அதுக்கு மேலே அப்பீலே கிடையாது, டக்குன்னு போயிட வேண்டியதான், சரிங்களா? ஸோ போகிறதுக்கு நீங்கள் நார்மல் டேஸ், அதாவது இப்போ கேரளாவில் பார்த்தீங்கன்னா சாட்டர்டே அண்ட் சண்டே ரெண்டு நாளுமே முழு ஊரடங்கு போட்டிருக்காங்க. இந்த டைம் வந்து பஸ் ஃபெசிலிட்டி மட்டும் நான் உங்களுக்கு விசாரித்து சொல்கிறேன். ட்ரெயின் ஃபெசிலிட்டி எப்போவுமே இருக்குது. நீங்கள் ட்ரெயினில் என்ன கேட்டிங்கன்னா ட்ரெயினில் போகிறது ரொம்ப பெஸ்ட்டு. வேரிஸ் மை ட்ரெயின் ஒரு ஆப் இருக்குங்க, அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு உங்கள் ஏரியாவுக்கு பக்கத்தில் என்ன ஸ்டேஷன் இருக்கோ அந்த ஸ்டேஷனை போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா ட்ரெயினில் ஈஸியாக நீங்கள் போயிடலாம். ட்ரெயின் அவைலபிலிட்டி ரொம்ப நல்லாவே இருக்குது.
ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து, அதாவது ரயில்வே ஸ்டேஷன் எந்த இடத்துல இறங்கணும்னா செங்கனூர் அப்படின்ற இடத்துல இறங்கணும். ஃபுல் லாக்டவுனில் கூட ட்ரெயின் ஃபெசிலிட்டி இருக்குது, சரிங்களா? ஸோ செங்கனூரில் இறங்கிட்டிங்கன்னா செங்கனூர் டு பம்பாக்கே டைரெக்டாக அங்கே பஸ் விடுறாங்க. ஃபுல் லாக்டவுனில் இந்த பஸ் மட்டும் இருக்கும், இது கன்ஃபார்ம். ஸோ நார்மல் பஸ்ஸஸ் எப்படி அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ ஃபுல் லாக்டவுனாக இருந்தாலும் சரி, ஆல் அதர் டேஸில் ஓன் வெஹிக்கிள்ஸ் அலௌடு தான், சரிங்களா? நீங்கள் கார் யூஸ் பண்ணலாம், வேன் யூஸ் பண்ணலாம், மினி பஸ் கூட பிடிச்சி நீங்கள் தாராளமாக போகலாம், ஓன் வெஹிக்கிள் அலௌடு. இதுக்கு இ பாஸ் தேவையான்னு கேட்டிங்கன்னா, லாஸ்ட் டைம் இ பாஸ் எதுவுமே செக் பண்ணல, பட் இந்த டைம் செக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம தாராளமாக இ பாஸ் ரொம்ப சிம்பிளாக அப்ளை பண்ணிடலாம், ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் உங்களுக்கு கிடச்சிரும். அதுக்கான வீடியோவும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை பார்த்து போகிறவங்க, ஓன் வெஹிக்கிளில் போகிறவங்க கம்பல்சரி இ பாஸ் புக் பண்ணிக்கோங்க. பஸ்லேயோ ட்ரெயின்லேயோ போகிறவங்களுக்கு இ பாஸ் தேவை இல்லை. ஸோ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த தரையும் நிலக்கல்லை செக்கிங் பண்ணிட்டு தான் உங்களை ஃபர்தராக அலோவ் பண்ணுவாங்க. பெரிய பாதை ஓப்பனாக என்னன்னு சொல்லிட்டு நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்கிறேன். ஏன்னா நம்ம ஒரு விஷயம் சொன்னோம்னா அதில் 100% உண்மையாக இருக்கணும், சரிங்களா? பெரிய பாதை ஓப்பனாக என்னன்னு சொல்லி ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ வந்து நிலக்கல்ல ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் எடுக்கிறாங்க, பம்பாவில் இருமுடி கட்டுறாங்க, சிவில் தரிசனம் இந்த தடவையும் அலௌடு. சிவில் தரிசனமாக என்ன அப்படின்னா, மாலை அணியாமலும் இருமுடி சுமக்காமலும், அதாவது மாலை அணியாதவங்க போகிறதுக்கான ஒரு தரிசனம்னு வச்சுக்கோங்களேன். சில பேர் மாலை போட்டாலும் 48 நாட்கள் அந்த விரதம் முழுமையாக இல்லைன்னா அவங்க இருமுடி ஏந்த மாட்டாங்க, அதான் ரூல்ஸ், சரிங்களா? ஸோ அப்படி இல்லாதவங்க ஐயனை பார்க்கறதுக்காக 18-ஆம் படி வழியாக இல்லாமல் சைடில் இன்னொரு வழியாக அவங்களை அலோவ் பண்ணுவாங்க, அதான் சிவில் தரிசனம். அது எப்போவுமே அலௌடு. ஸோ இந்த தடவையும் சிவில் தரிசனம் உங்களுக்கு அலௌடு. பம்பால் குளிக்க விடுவாங்களா அப்படின்னா கேட்டிங்களா, கண்டிப்பாக. லாஸ்ட் டைம் இருந்து என்னென்னவோ அது எல்லா வசதிகளும் இந்த தடவையும் உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக. அதை ஒரு கன்ஃபர்மேஷன் மட்டும் பண்ணிவிட்டு நான் அகைன் உங்களுக்கு தெளிவான ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இப்போ வரைக்கும் கொடுத்த தகவல் எல்லாமே உங்களுக்கு போதுமானதாகவும் தைரியத்தையும் வரவழைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நெக்ஸ்ட் அப்டேட்டில் இதோட பெஸ்ட்டான முக்கியமான தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். இந்த தடவையும் கண்டிப்பா நீலிமலை பாதை அலோவ் பண்ணுவாங்க. ஸோ டோன்ட் வரி, நல்லது. இது சம்பந்தமா வேற ஏதும் சந்தேகங்கள் இருந்தா கண்டிப்பா வாட்ஸ்அப்ல குரூப்லயே கலங்க, குரூப் அட்மின்ஸ் எல்லாமே உங்களை வழி நடத்துவாங்க. வாட்ஸ்அப் குரூப்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. நல்லது. இறைவனுக்கு செய்யும் அனைத்து பணிகளுமே திருப்பணிகள் தான், நல்லதே நடக்கட்டும். சாமி சரணம்.